ஹாய் டியர் மதர்ஸ், அ வெரி குட் மார்னிங் டு யூ ஆல். இன்றைக்கி நம்ம அத்தியாயம் 75, சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவிடம் வழி நடத்துவது என்ற தலைப்பின் கீழே படிக்க போகிறோம். இந்த உலகத்தில் நிறைய வழக்கங்கள் இருக்குது. அதில் முக்கியமாக 60 வயதுக்கு மேலே தான் ஆன்மீகம் என்று ஒரு வழக்கமே இருக்குது. சின்ன பிள்ளை தானே, இவ்வளோ சீக்கிரம் ஏன் கடவுள் கோயில்னு சொல்லி தரீங்க? அவங்களோட போக்கிலேயே விடுங்க. வாலிப வயசில் நல்லா எல்லாத்தையும் அனுபவிச்சு 60 வயசாகட்டும், எல்லாம் முடிஞ்சு சும்மா இருக்கும்போது கடவுளை தேடிக்கலாம், ஒன்றும் தப்பே கிடையாதுன்னு பல பேர் சொல்லி நான் பல முறை கேட்டிருக்கேன். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட காரியங்களுக்கு உங்கள் செவிகளை சாய்ச்சிடாதீங்க. ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் தங்கள் சிறு வயதிலிருந்தே தேவனை தொழுது கொள்ளவும் அவருக்கு மரியாதை செலுத்தவும் கற்றுக் கொடுக்கணும். சின்ன வயசில் அவங்கள நம்ம ஈஸியாக வளைய முடியும். 5 வளையாதது 50 கண்டிப்பாக வளையவே வளையாது. குழந்தைகள் தங்கள் கற்றுக்கொள்ளும் எந்த விஷயத்தையும் பசுமரத்தில் பதித்த ஆணியை போல் அவ்வளோ கிளியராக பதிய வச்சுப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க, நாங்கள் இன்றைக்கி தேவனோடு இருக்கிறதுக்கு காரணம் சின்ன வயசில் விபிஎஸ்ல கற்றுக்கிட்டது தானே, எப்போவோ படித்தது அவங்க மறக்கல பாருங்கள். நமக்கும் இந்த மாதிரி பல அனுபவங்கள் இருக்கும். தேவனால் குழந்தைகளை சிறு மிஷினரிகளாக மாற்ற முடியும். அவர்களின் வாழ்க்கை சரியான முறையில் இருப்பதோடு மற்றவர்களையும் தேவனுக்குள்ளாக நடத்தும் திறனை அவங்க பெற்றிருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்கப்பட்டதான், ஒரு குழந்தை எந்த வயசுலேருந்து கிறிஸ்தவனாக ஆக முடியும் அப்படின்ற கேள்வி. அதற்கான பதில் என்ன தெரியுமா? ஏஜ் ஹேஸ் நத்திங் டு டூ வித் இட். கிறிஸ்தவனாக இருப்பதற்கு வயது ஒரு முக்கியமானதல்லன்னு சொன்னாங்களாம். ஆரம்ப காலத்தில் தன் அம்மாவை நேசிக்கவும் நம்பவும் கற்றுக்கொள்ளும் ஒரு குழந்தையால் தன் தாயின் நண்பராகிய இயேசுவையும் நேசிக்கவும் நம்பவும் செய்யும். ஒரு குழந்தை கிறிஸ்தவனாக ஆகும் தகுதியானது இயேசுவை நேசிக்கவும் நம்பவும் அவரில் இளைப்பாறவும் கற்றுக்கொள்ளும் போதே கிறிஸ்தவனாகி விடுகிறது. குழந்தைங்க ரொம்ப ஷார்ப். நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோன்னு தெளிவாக புரிஞ்சுப்பாங்க. நாம் கற்றுக் கொடுக்கும் காரியங்கள் தியரட்டிக்கலாக இருப்பதை காட்டிலும் ப்ராக்டிக்கலாக இருக்கிறது ரொம்ப நல்லது. பெற்றோர்களாகிய நாம் தேவனிடம் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறோன்றத பிள்ளைங்க பார்க்கணும். அப்போ தான் அவங்களும் தேவனோடு நெருக்கமாவாங்க. நம்ம வாழ்க்கையில் எப்போவும் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்காக புலம்பிக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு குறை கூறிக்கிட்டு இருந்தோம்னா பிள்ளைகளும் அதையே தான் செய்வாங்க. மாறாக நம்ம தேவைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நாம் தேவனிடத்தில் ஷேர் பண்ணுற பழக்கத்தை வச்சுருந்தோம்னா நாம் அவங்களுக்கு எதையும் புதுசாக கற்று கொடுக்கணும்னு அவசியமே இல்லை, அவங்களே அதை ஆட்டோமேட்டிக்காக செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பெற்றோர்களாகிய நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுத்தரும் பாடங்களில் மிக முக்கியமானது தேவனை தன் தகப்பனாக பார்க்க கற்றுத்தர வேண்டும். நாம் சொல்லித்தருகிற ஒவ்வொரு காரியத்திலேயும் தேவனை தொடர்பு படுத்தி காண்பிக்க வேண்டும். அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது, வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது, அவங்களுக்கு ட்ரெஸ் போடும்போது, இல்லை ட்ரெஸ் வாங்கி கொடுக்கும்போது, என்ன விஷயத்துலேயும் கிறிஸ்துவை மையமாக காண்பிக்க வேண்டும். தாய்மார்கள் இந்த காரியத்தை எளிதாக குழந்தைகளுக்கு தங்கள் வாழ்க்கை அனுபவத்தை கொண்டே சொல்லித்தர முடியும். நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் என்று பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். குழந்தைகளுக்கு அவசியம் அதிக அக்கறை காண்பிக்க வேண்டும். அநேக வீட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளை கண்டுக்கிறதே இல்லை. அவங்க ஏதாச்சும் தவறு பண்ணால் வளர்ந்தா சரியாயிடுவாங்கன்னு விட்டுடுவாங்க. சபைகளிலேயும் யாரோ குழந்தை தானே, நம்ம குழந்தை இல்லையேன்னு கண்டுக்காமல் விட்டுடுறாங்க. நம் வீட்டிலும் மற்ற இடங்களிலும் நம் குழந்தைகளையும் மற்ற குழந்தைகளையும் அன்புடனும் பரிவுடனும் அவர்களை தேவனிடத்தில் வழிநடத்த தாய்மார்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். குழந்தைகளை கேர்லெஸ்ஸாக விட்டுறத தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை. அவர்களிடத்தில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும். நம்பிக்கையற்ற கவனிப்பாரற்ற வாலிபர்களை அன்பினால் அவர்களை சரியான பாதையில் நடக்க வைக்க முடியும். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை தேவனுக்காக பயிற்சி விக்க வேண்டும். இந்த குழந்தைகளை எனக்காக பயிற்சிவீங்கள் என்று கிறிஸ்து ஒவ்வொரு தாய்மாரிடமும் கேட்கிறார். அவர்கள் தேவனுடைய பிரகாரங்களில் ஒளி வீசக்கூடியவர்கள். ஆரம்ப காலத்தில் பிள்ளைகள் இயேசு என்ற பெயரினால் கவர்ந்தெழுக்கப்பட வேண்டும். ஜபத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அவர்களின் கற்பனை திறன் இனி வரப்போகும் உலகத்தின் மேல் உள்ளதாக இருக்க வேண்டும். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி சென்ற அந்த ஸ்தலத்தில் வசிக்க நம் பிள்ளைகளை ஆயத்தமாக்குவோம். தேவனின் நோக்கத்தை அவர்களின் வாழ்வில் நிறைவேற்ற அவர்கள் உதவியாக இருக்க நம்ம அவங்களுக்கு உதவணும். நம் பயிற்சியானது நமக்காக மரித்து நமக்காக நித்திய ராஜ்யத்தை கொடுக்க போகிறவருக்கு உதவியாக இருக்க வேண்டும்.
என் நுகம் லகுவானது, உங்கள் பாரத்தை என்மேல் வைத்துவிட்டு என் நுகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிற இயேசுவின் அழைப்புக்கு செவி கொடுக்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. ஏன் இயேசுப்பா என்னுடைய பாரம் லகுவானதுன்னு சொல்கிறாங்க? ஏன்னா அவர்கிட்ட இருக்கிறது ஆத்தும பாரம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் எல்லா இந்த பாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு ஆத்தும பாரம் என்ற ஈஸியான நுகத்தை எடுத்துக்கிறோம். ஏன் அது ஈஸினா, நம்ம மட்டும் தனியாக வேலை செய்ய போகிறதில்ல, பரலோகமே நம்ம கூட சேர்ந்து வேலை செய்ய போகுது. அப்போ நம்ம உடன் வேலையாட்கள் அப்படின்றத பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். பெற்றோர்கள் ஒருவேளை தங்கள் பிள்ளைகளை சரியான பாதையில் ஆரம்ப காலங்களில் நடத்த தவறுனா தவறான பாதைகளை அவர்களே தங்களுக்காக தேர்ந்தெடுத்து கொள்வாங்க. முழுமையான கீழ்ப்படுதலே மனமாற்றத்தின் சோதனையாக இருக்குது. அதாவது மனமாற்றம் உண்மையாக இருக்கணும்னா கீழ்ப்படுதலை வச்சு தான் நம்ம அதை புரிஞ்சிக்க முடியும். இந்த காரியத்தை நாம் நம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். தேவன் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வீணானது கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் காரணமும் அர்த்தமும் இருக்குது. இப்போ சிறு பிள்ளைகளை கிறிஸ்துவிடம் வழிநடத்துகிற ஒவ்வொரு பெற்றோர்களும் இந்த பாடம் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நமக்கு இன்றைக்கி இருக்குது இல்லையா? இன்னும் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது, எப்படி நம்ம நம்ம குழந்தைங்களை இயேசுக்கிட்ட நம்ம வழிநடத்த முடியும் அப்படின்றத தொடர்ந்து நம்ம படிப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.